मुखते पार्थ अन्बु मोलिये केट दिल्ले इदल सुवये अरिंद दिल्ले इदिल मयक्कम वंद देन्न पादी इरविल तूकम विलिकुं पावं मनल पोल मेनी कोदिक्युं अरिगिल इरिक्युं तुनये एलुप्पुं उरंगुं तलेवन उडले तिरुप्पुं मयक्कम कलयुं मौनम निलवुं कुलिर्ंद मेनी काट्टिल उलवुं कलैप्पु तीरुं कण्कल मूडुं काले एलुंदाल नीरिलाडुं इदा कोंज नुट्पमा ना पेस आरंभिच्चेन्ना எல்லார் இப்பவே கிளம்பிடுவீங்க பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும் பாலுடன் தேன்கனி சேர வேண்டும் கலைகளை தெய்வமாய் காண வேண்டும் கண்ணினி என்னை நீ நாட வேண்டும் பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும் பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும் கேட்கும் இசை விருந்தால் கால்கள் தாளமிடும் தன்னை மறந்தது பெண்மை துள்ளி எழுந்தது பதுமை நூலளந்த இடைதான் எளிய நூறு கோடி விந்தை புரிய நூறு கோடி விந்தை புரிய பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும் கண்மை ஏந்தும் விளையாட மலரேந்தும் குழலாட கையேந்தும் வளையாட நான் ஆடுவேன் அதில் ஒரு வரி வரும் கொடி போன்ற இடையாட களைப்பாகினேன் உன்மடி மீது தலை வைத்து இழைப்பாரினேன் அடுத்த வரி தான் ஐயா அப்துல் காதர் சொன்ன அதே மேட்ரை வாலி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அழகென்ற விருந்தொன்று பரிமாறினேன் அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன் அழகென்ற விருந்தொன்று பரிமாறினேன் அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன் என்ன ஒரு கற்பனை பாருங்களேன் இதுதான் கவிஞர் வாலி குங்கும பொட்டின் மங்கலம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் அப்படின்னு எழுதியிருப்பார் மனமேனே ஈசநாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் கனவெனோ வாழ்வில் கலங்கி மாடாதே காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே காம மோக மத வைரிகள் வஜமாய் கர்ம வினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோடு துகருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும் நீஷணாமத்தை வாழ்த்துவாய் கவலையை தீர்ப்பது நாட்டிய கலைய கணிகையர்கள் மத விடும் வலைய புஜம் இரண்டு மூங்கில் தளர் நடை அஞ்சி உருவமிடையுடலும் வளையுமே கஞ்சேன் ரசிக தன்மையில் கைதேர்ந்தவள் வாஜி ராகத்தில் சிறந்தது நாட்ட குறிஞ்சேன் நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது கூவாமல் கோவும் கோகிலம்
பொன்கொண்டாடும் காதல் கோமளம் யாரும் காணாமல் நான் பாடும் கீதமே கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன நின்னு கோரி வர்ணம் இதயம் ஒரு கோயில் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் ஜெயதரசன் அன்னை மாதிரியே நம்மளும் பேசி பார்ப்படம்டான்ட்டு ஒரு 25 பாட்டை வரிசையாக சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு ஊரில் போய் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோண ஆகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியில் அம்பலத்தாடுவான். ஒருத்தன் கீழே இருந்து 8 கிளாஸில் மனப்பாடம் பண்ண பாட்டை பூரா வரிசையாக ஒப்புத்துக்கிட்டு இருக்காரான்ட்டான், காட்டி கொடுத்துட்டான். இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி பாடல்களை ஒப்பிப்பவர் அல்ல. ஒரு பாடலை உணர்ந்து மேடையிலே ரசித்து மேடையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரசிகர் எங்களுடைய அருமை அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயதரட்சன். இன்னைக்கு தீபாவளி நேரத்தில் வணிகம்தான் எனக்கு சிறந்தது, லாபம்தான் எனக்கு சிறந்தது என்று வணிகர்கள் கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய வணிகர்களுக்கு மத்தியில் மக்களினுடைய மனப்பெட்டிக்குள் ஒரு கவிஞனை கொண்டு செல்ல வேண்டும் என்று இங்கே இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் போன்ற வணிகர்கள் இருப்பதால் தான் இந்த கவிஞர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி கடைசியில் பேசுறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. நல்ல வேலை நன்றின விழல் மாதிரி லாஸ்டில் ஒருத்தர் இருப்பார், பாவமாக இருக்கு அந்த மனுஷனை பார்க்க. அந்த மேடையில் இருக்கிறவங்களை சொல்கிறது பெரிய கொடுமை. இப்படி தான் எங்களை மாதிரி அரசியல் கூட்டத்தில் ஒருத்தர் மேடையில் இருக்கவரை புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்கார், இந்த கூட்டத்திற்கு வருகை எழுந்திருக்கக்கூடிய 16 வட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உண்மைக்கும் நன்மைக்கும் விசுவாசத்திற்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய அவர் யாரியா? முத்துச்சாமியா? முத்துச்சாமி விஷத்தை குடிச்சிட்டு செத்துட்டான். இப்படி என்னை பாராட்டுறதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்டான். இன்னைக்கு ஒரு அருமையான விருதை எங்களுடைய இயக்குனர் திலகம் பாக்கியராஜ் இன்னைக்கு பெற்றிருக்கிறார். ஒரு விஷயத்தை எப்படி எளிமையாக சொல்லணும்னு அவர்கிட்ட தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். 33 வருஷம் வாத்தியாராக இருந்தாலும் வாத்தியார்களுக்கு பல விஷயங்களை நீங்கள் திரைப்படம் மூலம் கற்றுக் கொடுத்த வாத்தியார் யார்? எங்கள் பாக்கியராஜ் ஐயா. காரணம், அவர் ஒரு வசனம் விதி படத்தில் சொல்லுவார். ஒரு 5-6 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட வருவார் போஸ்ட்மேனை, உனக்கு தெரிஞ்ச கற்புக்கரசிகளையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கற்புக்கரசியா கண்ணகி மாதவி சீதை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், ஏண்டா கண்ணகி மாதவி சீதைன்னு சொல்கிறீங்களே, யாராவது உங்கள் மனைவியை சொன்னீங்களாடான்னொன்னு அவங்க ஐயோ அப்படின்ட்டு ஒரு வரியில் ஒரு மனிதர்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஆற்றல் எங்கள் பாக்கியராஜ் ஐயாவுக்கு தான் உண்டு. நான் ரசித்த அந்த மத ஒற்றுமைக்கான அந்த கதையை நான் பல மேடைகளில் சொல்லி கைதட்டு வாங்கியிருக்கிறேன். அந்த கைதட்டுக்கு சொந்தக்காரர் எங்கள் இயக்குனர் திலகம் பாக்கியராஜ் அவர்கள் தான். அதோட ஒரு பாட்டை செலெக்ஷன் பண்ணுறதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டை ரொம்ப அழகாக செலெக்ஷன் பண்ணுவார். குடியிருந்த கோயிலுங்கிற புறத்தில் கவிஞர் வாலி நிறைய பாட்டு எழுதியிருக்கார். நீயேதான் எனக்கு மனவாட்டி அந்த பாட்டு, என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் அந்த படத்தில் கடைசி பாட்டு ஒரு டூயட் பாட்டு ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க. அவங்க பேர் பேகம் ஷேக் ஹசீனா. அவங்க தான் ஒரு இஸ்லாமிய ஒரே பெண் கவிஞர். எம்ஜிஆர் அறிமுகம் செய்து அந்த பாட்டை வாங்கி எம்ஜிஆர் அந்த படத்தில் பயன்படுத்தினார். பத்திரிகை நிருபர்கள் எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க, ஒரு இஸ்லாமிய பெண் கவிஞர் ஒரு பாட்டு மட்டும் எதுக்கு அவங்களுக்கு அந்த பாட்டை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு. எம்ஜிஆர் ஒரு பதில் சொன்னார், இஸ்லாமியர்கள் குங்கும பொட்டு வைக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கவிஞர் குங்கும பொட்டின் மங்களம்னு அந்த பாட்டை தொடங்கி எழுதியிருந்தார்.
குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் அப்படின்னு எழுதியிருப்பார். எங்கள் ஐயா துரைமுருகன் வந்து கர்நாடக சங்கீதம்தான் ரசிப்பார். ஒரு காலத்தில் கர்நாடக சங்கீதத்தை மட்டும்தான் சினிமாவில் இருந்துச்சு. தியாரஜ பாவதர் குந்தலவராளி ராகத்தை பாடினா வார்த்தையை கவனிக்க மாட்டான், வேறு எதையுமே கவனிக்க மாட்டான், அந்த ராகத்தையும் அவர் முகத்தையும் மட்டும்தான் பார்ப்பான். குந்தவளாராளி ராகத்துக்கு நினச்சி கைதட்டிங்களா? அப்படி ஒரு ராகம் இருக்கானே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பாகவதர் பாட்டு லியோனி இப்படி பாடியிருக்காரன்ட்டு. நான் இப்போ இந்த பாட்டை எதுக்கு இந்த பிட்டை இப்போ போட்டேன்னு தெரியுமா? எங்கள் அண்ணன் துரைமுருகனை உட்கார வைக்கிறது தான். ஏன்னா அவர் நான் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் முடிச்சிருன்னார். ஏன்னா அவர் சப்ஜெக்டை இழுத்தா தானே உட்கார வைக்க முடியும். அவர் ஏரியாவுக்குள்ளே இப்போ நான் நுழைஞ்சிருக்கேன். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் அவருடைய டேஸ்ட் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அங்கே ஸ்க்ரீனில் பிஹெச்னாப்பா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டுனா சங்கராபரண ராகம். அந்த பாட்டு சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சேர்த்தரும் முகம் சந்திர பிம்பம். அவர் வந்து ஆஹா அப்படின்னாரு. அப்போ தான் பார்த்தேன் அண்ணனை உட்கார வைக்கிறதுக்கு நம்மள்ட சப்ஜெக்ட் எதுன்றத கண்டுபிடிச்சிடலான்றாங்க. காரணம் அந்த கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வைப்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒரு பாட்டு மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்து இதுக்கு டியூன் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப எளிமையாக டியூன் போடணும்னு போட்டு பார்த்தார். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனம் அதில் திகழ் பரத கண்டம் இதில். என்னையாது மீனவர்கள் பாடுற பாட்டு மாதிரி இருக்கு, எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. உடனே அவரே யோசனை சொல்லியிருக்கார், மோகன ராகத்தில் இந்த பாட்டை போடு அப்படின்னு. மோகன ராகம்ங்கிறது எல்லாரும் பாடக்கூடிய எல்லாரும் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு எளிமையான சுரங்களை கொண்ட ராகம். சரிக பத சாத பகரிச இதான் மோகனம். இந்த மோகன ராகத்தில் வந்த சினிமா பாட்டெலாம் கேட்டிங்கன்னா இதுதான் மோகனமானு ஆச்சரியப்படுவீங்க. இந்த மோகன ராகத்தில் எவ்வளோ பாட்டு சொல்லலாம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளியில் ஒழுகுங்கிற பாட்டை போட்டு இன்று அந்த பாடல் ஒவ்வொரு அரங்கத்திலும் ஒளிபரப்பாகும்போது இந்தியாவின் குடியரசு தலைவரை கூட தமிழுக்காக எழுந்து நிற்க வைத்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதி மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சர். எம்எஸ் விஸ்வநாதனுடைய வாழ்க்கையில் நடந்த வாலிக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம், வாலி ஒரு கவியரங்கத்தில் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உட்கார்ந்துருக்கிறப்ப ஒரு வரி சொன்னார். ஆய கலைகள் 64 உனக்கு மிகவும் பிடிக்கும். யார கலைஞரை பார்த்து ஆய கலைகள் 64 உனக்கு மிகவும் பிடிக்கும், உனக்கு பிடிக்காத 2 கலை வடகலை தென்கலை அப்படின்னார். என்ன ஒரு அருமையானவர் அவர், வாலியினுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா. அப்படி கவிஞர் வாலிக்கு ஒரு அற்புதமான கவி எழுதக்கூடிய ஆற்றல். அதில் வந்து முகமது பின் துக்ளக்குங்கிற படம் ஷோ எடுத்த படம், அந்த படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் சாங் போடணும், அது இஸ்லாமியருடைய பற்றிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் எழுதப்பட்டு விட்டது. யாரை பாட வைக்கலான்னு சொன்னோன்னே ஹிந்தியிலேருந்து முகமது ரஃபி அவரை கூட்டு வந்து பாட வைக்கணும்னு முடிவெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஷோவுக்கு என்னன்னா முகமது ரஃபி வேணாம், இவரையே பாட வச்சிடலாம் எம்எஸ் விஸ்வநாதன்ட்டு. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு இது இஸ்லாமிய பாட்டை நான் எப்படி பாடுறது அப்படின்னு சொன்னோன்னே சீட் எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லி முகமது ரஃபி எம்எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேர்த்து பேரையும் போட்டு சீட் எழுதி போட்டு இடையா அப்படின்னு எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு. பாடி ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அல்லாஹு அக்பர் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் டின்றலாம் டன் டன் டன்
உடலுக்கு ஒன்பது வாசல், மனதுக்கு எண்பது வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். அல்லா அல்லா. ரெக்கார்டிங் முடிஞ்சோன்ன சோ சொன்னாரு, நான் ரெண்டு சீட்லையுமே எம்எஸ் சொன்னான் தான் எழுதி போட்டேன். ஏன்னா இந்த பாட்டை நீ பாடினா தாயா நல்லா இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ பெரிய விபூதியையும் இவ்வளோ பெரிய குங்கும பொட்டும் வைத்து கொண்டு ஒரு இந்து முருக பக்தர் எம்எஸ் விஸ்வநாதனை அல்லாவின் பாடலை பாட வைத்து அதை மிகப்பெரிய ஹிட்டாக்கிய பெருமை இந்த தமிழ் திரை இசைக்கு உண்டு. அப்படிப்பட்ட அருமையான கவிஞர் வாலி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அவர் எழுதின பாட்டில் நான் ரொம்ப ரசித்த, அவர் முன்னாடியே அந்த பாட்டை நான் ரசித்து சொன்ன பாட்டு, இருமலர்கள் படத்தில் சிவாஜி கேஆர் விஜயா ரெண்டு பேருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு வாலி எழுதியிருப்பார். மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டிராணி, பொங்கும் அழகில் தங்க நிலாவில் தங்கச்சி பாப்பாவோ, புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாளோ. அப்படின்னு அந்த குழந்தை, யாரது இங்கே மந்திரி குட்டிராணி வந்தா நீ எந்திரி, வணக்கம் 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 சின்ன ராணி, இங்கு எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி. அப்பா கேட்குறாரு மகள்கிட்ட, மக ஒரு அப்ளிகேஷன் போடுது பாருங்க, ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஒரு தம்பி பாப்பா வேணும்னா இவர் மட்டும் நினச்சா முடியுமா? அவர் அப்ளிகேஷனை எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. ஆகட்டும் தாயே அது போல நீங்க நினைச்சதை முடிப்பேன் மனம் போலே. உன் அப்ளிகேஷன் கிராண்டட். அப்ளிகேஷன் எடுத்துட்டு ஹெட் ஆஃபீஸுக்கு கொண்டு போறாரு. யார்ட்ட? கேஆர் விஜயாட்ட. இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ, இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ, ராணி அம்மா மனது வைத்தால் எதுவும் நடக்கும் அம்மா. நீ மனசு வச்சா தாமா நடக்கும். அந்த அம்மா மட்டும் மனசு வச்சா போதுமா? அடுத்த லைனை எப்படி ஃபினிஷ் பண்ணுறாரு பாருங்க. ராஜாவுக்கும் அதுபோல ஆசை நாள்தோறும் இருக்குதம்மா. டெய்லி நான் ரெடி. பாப்பாவோட அப்ளிகேஷனை நம்ம கிராண்ட் பண்ணணும். என்ன ஐடியா, என்ன பாட்டு பாருங்களேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பூம்புகார் படத்தில் வசனம், எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரியும் கோவலன் கண்ணகியா முதலிர உள்ள வசனம். முகத்தை பார்த்து தலைவர் எழுதுகிறார், கண்ணகி உன் முகத்தில் நான் பாண்டிய நாட்டின் வில்லை புருவத்தில் பார்க்கிறேன், சேர நாட்டின் வில்லை புருவத்தில் பார்க்கிறேன், பாண்டிய நாட்டின் மீன் சின்னத்தை உன் கண்களில் பார்க்கிறேன், சோழ நாட்டின் புலியை உன் வீரத்தில் பார்க்கிறேன், மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, முதலிரவில் கூட தமிழகத்தை பற்றி நினைத்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். முகத்தில் மூன்று மன்னர்களையும் பார்க்கிறார் பாருங்க, காதலியினுடைய முகத்தில். அதை அப்படியே வாங்கி வாலி எழுதினார். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, டிஎம் சவுந்தரராஜனுக்கு பாராட்டு விழா. அதில் பட்டிமன்றம், எனக்கு எங்கள் பட்டிமன்றம் தலைப்பு என்ன தெரியுமா? டிஎம்எஸ்ஸின் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. எம்ஜிஆர் பாட்டை பாடுறப்போ கத்துறான் எல்லாரும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். சிவாஜி கணேசன் பாட்டு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே ஆகான்றான். தீர்ப்பு என்னடா சொல்றதுன்ட்டு
எங்கிட்ட சொன்னாலும் என்னை பின்னி எடுத்து போடுவாங்க. அப்படி இருக்கேன், ரெண்டாக பிரிஞ்சிட்டேன் கூட்டம். தீர்ப்பு என்ன சொன்னன்னா, எம்ஜிஆர் பாடல்களால் மக்களின் மனதை குளிர்வித்தார், சிவாஜியின் பாடல்களால் மக்களின் வாழ்வை வாழ வைத்தார்னு சொல்லி முடிச்சு விட்டேன். அப்புறம் டி எம் சவுந்தரராஜன்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எந்த மதத்து பாட்டையும் பாடுறது எப்படி அப்படி உணர்ந்து பாடுறீங்க? வாலியினுடைய முருகன் பாட்டு அவர் பாடினா நம்மளே பழனிக்கு போகணும் போல இருக்கும், அப்படி டெம்ட் ஏற்றுவார். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் முதன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் முதன் கண் விழியாலே. கற்பனை என்றாலும் வாலி எழுதின பாட்டு. அதே மாதிரி கிறிஸ்தவ பாட்டு சில படங்களில் பாடியிருப்பார், எங்கள் அப்பா தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள். உமது மண்டையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு போய்விட்டன. ஒரு பாதிரியார் கூட இப்படி வசனத்தை சொல்ல முடியாது, அப்படியே உணர்ந்து பாடுவார். இஸ்லாமிய பாட்டு பாடுறப்ப கேளுங்க, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் எப்படிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எந்த மதத்து பாட்டு பாடுறதுனாலும் அந்த மதத்துக்குள்ள நான் போயிருவேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக என்னை உணர்ந்து கொண்டு பாடுவதால் தான் அந்த பாடலை என்னால் பாட முடிகிறதுன்னு. கவிஞர் வாலியும் அப்படித்தான், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அவதார புருஷன் காவிய கவிஞர் வாலிக்கு நெல்லை ஜெயந்தாவும் அவருடைய நண்பர்களும் இணைந்து எடுத்த இந்த விழா தொடர்ந்து ஆண்டுதோறும் நடக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் என்னை வாலியை பற்றி பேசுவதற்கு நெல்லை ஜெயந்தா அழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகோள் விடுத்து, வாலியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, வாழ்க வாலி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.